ஃபோர் ராபிட். ஆன்லைனில் ஈஸியாக மணி ஏர்ன் பண்ணுறது மட்டும் இல்லாமல் ஒரு கன்வீனியண்டாக பேமெண்ட் மெத்தட்ஸ் இருக்க ஒரு ஆப் தான் வந்து ஃபோர் ராபிட். இதில் வந்து உங்களோட பேடிஎம் அக்கௌண்ட் யூஸ் பண்ணி நீங்கள் ஈஸியாக வந்து மணி டெபாசிட்டும் பண்ணலாம், மணி விட்ராவும் பண்ணலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஃபோர் ராபிட்ன்றது ஒரு லீகல் தான், ஸோ நோ ப்ராப்ளம். அண்ட் இதில் எப்படி மணி ஏர்ன் பண்ணுறது அப்படின்றத சொல்கிறேன், ஓகேங்களா? ஸோ உங்களோட ஃபோனில் ஃபோர் ராபிட் நீங்கள் ஓப்பன் பண்ணோன்னா உங்களோட ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட்டை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ எனக்கு பிடிச்ச வந்து கிரிக்கெட் தான், ஸோ கிரிக்கெட் சூஸ் பண்ணுறேன். கிரிக்கெட்டை சூஸ் பண்ணிவிட்டு நான் என்னோடய பெட்டை வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து டீமில் வந்து நான் ப்ளேஸ் பண்ணுறேன், ஓகேங்களா? ஸோ சம் அமௌண்ட்ஸ் வந்து நான் இன்வெஸ்ட் பண்ணுறேன் பெட்டாக, வெயிட் பண்ணலாம். சூப்பர், பார்த்தீங்களா? ஸோ நான் பெட் பண்ண அமௌண்ட் இல்லாமல் அதுக்கு அதிகமாக நான் வின் பண்ணியிருக்கேன். அண்ட் எவ்வளோ ஈஸியாக வின் பண்ண அப்படின்றத நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த நீங்கள் வின் பண்ண அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்சியலாகவோ இல்லை ஃபுல்லாகவோ வந்து நீங்கள் பேடிஎம்மில் வந்து என்டர் பண்ணி நீங்கள் வந்து ஈஸியாகவே விட்ரா பண்ணிக்கலாம். ஸோ இன்னும் எதுக்காக வெயிட் பண்ணிடுறீங்க? வெறும் பெட் மட்டுமே ப்ளேஸ் பண்ணி நீங்கள் ஈஸியாக மணி வின் பண்ணலாம் அப்படின்றத நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அப்போட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஃபோர் ராபிட் டவுன்லோட் பண்ணுங்கள், இன்ஸ்டால் பண்ணுங்கள், ஈஸியாக மணி ஏர்ன் பண்ணுங்கள். தேங்க் யூ. பாரு, நீ சொல்றதெல்லாம் கேட்கணும்ன்ற அவசியம் எனக்கு இல்ல. என் தம்பி கல்யாணத்துக்கு 5 சவரன் நகை போட்டே ஆகணும், புரியுதா இல்லையா? ஏடா உனக்கு நேரம் கட்ட நேரத்துல தான் படுத்து கூப்பிடியா என்ன? டேய் போடா, நாளை போய்க்கலாம். வைஃப் எப்பட சமாளிக்க போற? பொண்டாட்டிக்கிட்டியா? அவட்ட ஏதாவது ஒரு போய் சொல்லி போயலாமா? நா இல்ல, பசங்க படுத்து கூப்பிடு. கொஞ்சம் கால வைக்கணுமா? நீ இந்த கால் வச்சிருக்க இடத்துல மட்டும் அழுக்கு இருக்கு, அதை தொடச்சோமே எல்லாம் க்ளீன் ஆயிரும். இன்னுமா முடிக்கல? அதை முடிச்சுட்டு கையோட வாஷிங் மிஷினில் ஓடுற துணி எடுத்துட்டு மொத்த மாடல போய் காய போட்டுருங்க. அதுக்கப்புறம் மத்தியானம் சமையலுக்கு தேவையான காய்கறி எல்லாம் கட் பண்ணி வச்சிருங்க. அப்புறம் இந்த ஃபேனு டேபிள் லைட் எல்லாம் தொடச்சி வச்சிருங்க. முக்கியமா மறக்காம இந்த வாஷ் பேஷன் பாத்ரூமையும் கழுவி விட்டுருங்க, சரியா? என்னம்மா நீ வேலை சொல்லி நான் எனக்கே செய்யாம வந்திருக்கேனா? என்கிட்ட ரெண்டு கை தான் இருக்கு, நீ ஒவ்வொரு வேலையா சொல்லு, நான் எப்படி செய்யறேன்னு மட்டும் நீ பாரு. சரி சரி, என் பொண்டாட்டி இது ஒண்ணுக்கு தான்டா சரின்றா. கடவுளே, ஒரு நாளாவது என் பொண்டாட்டி இல்லாம நான் சந்தோஷமா இருக்கணும், அதுக்கு நீ தான் ஹெல்ப் பண்ணணும். மணி 9 ஆகுது, ஏஞ்சி வாப்பா. அம்மா கூப்பிட்டுட்டே இருக்க, என்ன பண்ணிட்டு இருக்க? வரேன். என்னம்மா? ஏன் பாப்பா கோபப்படுற? அம்மா சாப்பாடு போட்டு வச்சிருக்கேன், சாப்பிடு. அப்புறம் மதியம் தார் பாக்ஸ்ல போட்டு வச்சிருக்கேன், சாப்பு ஒழுங்கா படி. ஆ சரி சரி. ஏண்டா பேசிட்டே கேடா போன் ஓடிட்டு இருக்க? அம்மா பச்சதெல்லாம் டைப் பண்ணி பாக்குறமா. சரி, அம்மா கிட்ட ஆபீஸ்ல மீட்டிங் இருக்கு, அந்த பர்சன் வந்து விட்டுப்பா. என்னால முடியாதுமா, நான் படிக்கணும். ஏண்டா ஒரு அவசரத்துக்கு கூட உதவ மாட்டியாடா? ஒரு நாள் நான் இல்லனா தான உங்களுக்கு யாரனு தெரியும். நீ இல்லனா நான் சந்தோஷமா தான் இருப்பேன். இப்ப வேற இந்த நேரத்துல மெசேஜ் பண்ணுகறான், என்ன பண்ணிருக்கான்? எனக்கு மட்டும் கொண்டாடக்கூடாதான். நீ அட்வைஸ்லாம் வேணாம், போன போய் ஏற்கனவே ரொம்ப மன கஷ்டத்தில் இருக்கிறேன். நாலு பேர் 4 விதமாக சொல்லுவானுங்க, அதெல்லாம் கேட்கக்கூடாது. கமான் பிரகாஷ், உன்னால் முடியும். நைட்டு கோ டே கம், நைட்டு கோ டே கம். அவ்வளோதான், ப்ரிப்பேர் ஆகிட்டேன். ரெடியாக 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 அவ்வளோதான், ரெடியாக வர போகிறேன். மா 9 மணிக்கு எழுப்ப சொன்னலாமா? மா 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 என்ன நிலவரம் அப்படின்றது சுபாஷ், அதாவது
அடுத்து நமக்கு தற்போது கிடைத்த தகவல்படி சென்னையில் மட்டும் இல்லாமல் உலகம் முழுவதும் உள்ள பெண்கள் அனைவரும் காணவில்லை என்று ஆங்கில ஊடகங்களை நமக்கு வந்து உறுதி செய்துள்ளனர். மணி 9 ஆகுது, ஏஞ்சி வாப்பா. அய்யோயோ, 9:30 ஆயிடுச்சா? ஜிம்மு போன ராட்சசி வேற வந்துருவாள, முட்டையை அவிச்சா அதை அவிச்சா இதை அவிச்சா நம்மளை கொண்டு எடுத்துருவா. சரி, டிவியில் என்ன போடுறான்னு பார்ப்போம். இந்த செய்தியை கேட்டவுடன் உலகில் இருக்கும் ஆண்கள் அனைவரும் வீதியில் இறங்கி தன் தாயை பார்த்தீர்களா, தன் மகளை பார்த்தீர்களா, தன் குழந்தையை பார்த்தீர்களா என்று அழுது கொண்டே கேட்கும் காட்சி மிகவும் இப்படிக்கு. இதுக்கான வருத்தப்படுறீங்க? என்ஜாய் பண்ணுங்கடா காட், உமன்ஸ் நாட் அவைலபிளா, நீங்களும் என்ஜாய் பண்ணுங்க. சந்தோஷத்தை என்ஜாய் பண்ண இதுதான் ஒரே வழி. என்ன ஒரு கோட்டரை ஃபுல்லாக அடிச்சிருக்கோம் போதே ஏறல இருக்கும் பொண்டாட்டி வீட்டில் இல்லையில, சந்தோஷத்தில் தான் அப்படி தான் இருக்கும். எங்கே வாங்கின ஃப்ரூட்ஸ் எல்லாம் காணோம். ஃப்ரூட்ஸ் இஸ் சீக்ரெட் ஆஃப் மை எனர்ஜி. என்ன வாசனை, ஃபஸ்ட்டு டேவும் நல்லா தான் இருக்குதுயா. இன்னும் கொஞ்சம் வாசனையாக பண்ணுவோம். அவள் வருவாள், என் முதல்ல இரவை முதல்ல பகலும் மாக்க வருவாள், கண்ணோடு என்னோடு சேர் வந்து விட்டாள் வாசனை. அவள் வந்துட்டாளே. எப்பா நீனமாங்க வாசல் வரைக்கும் வந்து என்ன பார்க்காம அவன் போயிட்டாளே. இனிமே எனக்கு எதுக்குடா இது? ஐயோ, இனிமே என்ன பண்ணுவேன்? முதல் பகல் இல்லை, இரவு இல்லையே, மதியானமாவது நடக்குமா? ஏய், என்ன அழு வருது? கம்முன்னுறா. என்ன இது, ஒரு கோட்டை அடித்தாலும் எப்பயும் மாட்டேயிருவோம். இன்னைக்கு ஒரு ஆஃப் போட்டிருக்கோம், ஒரு ரியாக்ஷன் இல்லையே, என்ன கணக்கு இது? டேய் மாப்பு, நான் நக்கலா? இந்த வரண்டா, நான் பார்க்குறேன் உன்னை டெய்லி தொட்டு தொடையிறேன். அவன் எனக்காவது தொடச்சிருக்காளா? இன்னும் அதுமும் அவன் மட்டும் தான் வேலைக்கு போகிற மாதிரி சொல்கிற. நாங்கள் தான் வேலைக்கு போகிறோம். அப்போது அவ பாதி வேலையே செய்யணுமா இல்லையா? ஆண்களுக்கு ஒரு சட்டம், பெண்களுக்கு ஒரு சட்டமா? ஏன் பேசாமல் இருக்கா? சொல்லுட. ஆனால் இருந்தாலும் உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும்டா. என் பொண்டாட்டி பேசியே என்ன கொள்ளுவா, பேசாமே கொள்றியாடா அப்பா? முடியலடா. ஏய் போய் வீட்டை தொடரா. வாஷிங் மிஷின் துணியை தேவைப்பா. டோர் யூ ஆர் க்ளோஸ்டு, வாட்சிங் ஃபார் ஆல் யூ மீ. பர நான் எல்லாத்தையும் வாட்ச் பண்ணுறேன்னு நீ என்ன வாட்ச் பண்ணுறியா? அவ்வளோ தான் பார்த்தேன். நீ இருந்தாலும் டார்ச்சா தான் இருக்கு. இல்லைனாலும் டார்ச்சா தான் இருக்கு. நீ என் கூட பாசமா இருந்தேனா செம்ம ஜாலியாக இருக்கும் தெரியுமா? நான் சந்தோஷமா இருக்கும்னு சொன்னதால போயிட்டியாமா? பசிக்குதுமா? அம்மா அம்மா நீ எங்க அம்மா, உன்னை விட்டா எனக்காரு அம்மா. தேடி பார்த்தேனே காணோ உன்னை. போனாலும் நானும் வருவேன், கண்ணாடி பாரு
மகேஷ் கூப்பிட்டுட்டே இருக்க, என்ன பண்ணிட்டு இருக்க? டெய்லி 10 15 வாட்டி கூட்டி வந்து மாட்டே, இன்னைக்கு ஒரு வாட்டி கூப்பிட்டுனே வந்துட்டே. என்னடா நல்ல பையன் ஐடியா, இந்த சாபம் எல்லாம் என்று நான் செய்தமா. பகலும் இரவாகி பயமானதே அம்மா, விளக்கும் துணையின்றி இருளானதே, உயிரின் ஒரு பாதி பறி போனதே அம்மா, தனிமை நிலையானதே அம்மா அம்மா.